Hi viewers, வெல்கம் பேக் டு மை சேனல் உமன் சார்ட் என்னோட சேனலை நீங்கள் இன்னும் subscribe பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க subscribe பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் click பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி நம்ம வந்து பூ வந்து கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோலாம் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி வந்து பிச்சி பூ அதாவது ஜாதி மல்லிப்பூ தான் நான் இன்றைக்கி வந்து கட்ட போகிறேன் இந்த பூ வந்து கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக பூ கட்டுற த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தோசை டேர்னர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம வந்து வீட்டிலலாம் தோசை எல்லாம் மாற்றி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த டேர்னர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப்பே எடுத்துக்கலாம் அதாவது நம்ம வந்து தோசை டேர்னர் இருந்துருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நான் வந்து இப்போ வந்து த்ரெட் வச்சு சுற்ற போகிறேன் அந்த டேர்னரோட ஒரு இருந்து த்ரெட் வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட் வச்சு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல நம்ம வந்து நாட் வந்து போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வந்து கட்டுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து தோசை டேர்னர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லென்த்தியான டேர்னர் அதாவது லெந்தியான ஆப்ப மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லெந்தியான பூவாக நம்ம வந்து கட்ட முடியும் இப்போ நான் வந்து அந்த எண்டில் வந்து கட்டிட்டேன் கட்டிட்டு இருக்க அந்த சின்ன த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டேன் இன்னும் நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு எவ்வளோ த்ரெட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டரை மடங்கு எடுத்திருக்கேன் அதோட லென்த்துக்கு ரெண்டரை மடங்கு லென்த்து நான் வந்து பூ கட்டுற த்ரெட் யூஸ் பண்ணக்கூடிய கட்டுற த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டேர்னருக்கு இருக்க மேலே அதாவது லேடில்னு சொல்லுவோம் இந்த ஆப்பைக்கு மேலே வந்து நம்ம வந்து த்ரெட் வச்சு கட்டியாச்சு இனி நம்ம வந்து பூ வச்சு கட்ட ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு த்ரெட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதோட சென்டரில் ஒரு த்ரெட் வந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க ஒரு த்ரெட் கீழ்ப்பக்கமாக இருக்க மாதிரி இருக்கணும் சென்டரில் வந்து பூ இருக்கணும் நான் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்து பூ வச்சுருக்கேன் அதே மாதிரி மேல் பக்கம் பார்த்து ரெண்டு பூ வச்சுருக்கேன் வச்சுட்டு இனி நம்ம வந்து அதோட மேல் பக்கமாக அந்த பூவோட மேல் பக்கமாக த்ரெட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம எப்போவுமே நாட் போடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட்ட போகிறோம் இதோட டிஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம வந்து வீட்டில் வந்து பூ வந்து கட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தோசை டானர் வந்து லென்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு இதே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க ப லென்த்தியாகவும் நம்ம வந்து கட்டிக்கலாம் கட்டுறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து வேறு திங்ஸ் வந்து உங்கள்கிட்ட வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தோசை டானர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பூ வந்து வீட்டிலேயே கட்டிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து கட்டி பாருங்கள் இந்த மெத்தடில் பூ வந்து கட்டும்போது இப்போ உங்கள் வீட்டில் வந்து நிறைய பூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்பவே திக்காக கட்டணும் அதான் வந்து கொஞ்சம் லென்த்துக்கு போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்பவே திக்காகவும் இருக்கும் அது மாதிரி ரொம்பவே நெருக்கமாகவும் இருக்கும் அது மாதிரி பூ கட்டி முடிச்சப்புறம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே நெருக்கமாக இருந்த மாதிரியும் இருக்கும் நம்ம ஹேரில் வந்து வைக்கும்போது ரொம்பவே நெருக்கமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தோசை டவுனர் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா இதே மாதிரி லென்த்தியாக வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து தோசை டோனர் வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து வீட்டில் வந்து பூ கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் மெத்தட் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பூ கட்டுறது இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து பூ வந்து கட்ட போகிறோம் நான் வந்து மேல் பக்கம் ரெண்டு பூ கீழ்ப்பக்கம் ரெண்டு பூ எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் வந்து இதை விட நெருக்கமாக கொஞ்சம் குண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து மூணு பூ நாலு பூ கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பக்கத்துக்கு அப்போ இன்னும் நெருக்கமாக இருக்கும் இந்த பூ வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் விரிஞ்சிரும் அப்போ பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் குண்டாக சூப்பராக இருக்கும் ரவுண்டாக இருந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே இந்த தோசை டோனர் ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பூ வந்து கட்ட போகிறேன் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தோசை டனர் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து பூ வந்து கட்டி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பூ வந்து கட்டுறதுக்கு இந்த மாதிரி பூ கட்டிட்டு எதாவது நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா வெட்டிங் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பூ கட்டி நம்ம வந்து ஹேரில் வந்து வைக்கும் போது ரொம்பவே டிஃப்ரெண்டாக அழகாக இருக்கும் ரொம்பவே நெருக்கமாகவும் இருக்கும் அதே சேம் டைம் நீங்கள் வந்து இப்போ வந்து மாலையாக யூஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமுக்கு வந்து சாமிக்கு வந்து மாலையாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கூட இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கட்டிக்கலாம் மாலை மாதிரியே ரொம்பவே சூப்பராக ரவுண்டாக அழகாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஓரளவுலேருந்துக்கு நான் இப்போ வந்து கட்டியிருக்கேன் பாருங்கள் இனி நம்ம வந்து இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட்ட போகிறோம் இப்போ நான் வந்து இந்தளவுக்கு கட்டியிருக்கேன் இதே சேம் ப்ரொசீஜர்லையே யூஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கட்டுறேன் இங்கே வந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து புரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு புரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நேராக அப்படியே வந்திருக்கு இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்டணும் நான் இன்னும் உங்களுக்கு வந்து கட்டி காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கலாம் மேல் பக்கம் ரெண்டு பூ கீழ் பக்கம் ரெண்டு பூ சேர்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து மேல் பக்கம் பக்கம் தனியாக வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் டைம் வந்து ஆகலாம் இதே நீங்கள் வந்து இந்த மாதிரி நாலு பூவும் சேர்த்துட்டு த்ரெட்டுக்கு உள் பக்கமாக கொடுத்து கட்டும் போது இன்னும் சீக்கிரமாக நீங்கள் வந்து டைம் சேவ் பண்ணலாம் ரொம்பவே சீக்கிரமாக நீங்கள் வந்து கட்டி முடிச்சிடலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக கட்டி முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பூவை வந்து மேல் பக்கம் ரெண்டு பூ பக்கம் ரெண்டு பூ சேர்த்தே எடுத்துக்கோங்க சேர்த்தே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டோட உள் பக்கமாக கொடுத்து நம்ம வந்து கட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக நம்ம வந்து கட்டி முடிச்சிடலாம் அது வந்து நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் இவ்வளோ தான் நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன் இவ்வளோ தான் நான் வந்து கட்டியிருக்கேன் இனி நம்ம வந்து எண்டில் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது ரெண்டு மூணு நாட் வந்து நம்ம வந்து கூடுதலாக போட்டுக்கலாம் எண்டில் போட்டுட்டு எக்ஸைஸாக இருக்கக்கூடிய அந்த கட்டுறதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்தாச்சு இனி நம்ம வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம் பின் பக்கம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் த்ரெட்டு மேல் பக்கம் இந்த மாதிரி இருக்கும் இனி நம்ம வந்து அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே த்ரெட் வேணும் இப்போ நீங்கள் வந்து மாலை மாலையாக வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமுமே நமக்கு வந்து த்ரெட் வேணும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஓரத்தில் கொஞ்சம் த்ரெட் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும் ரெண்டு ஓரத்துலேயுமே த்ரெட் விட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணியாச்சு இதே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஹேரில் தான் பூ வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே த்ரெட் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து ரொம்பவே அழகாக பூ வந்து கட்டி முடிச்சாச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தட் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தோசை டானர் வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து பூ வந்து கட்டிக்கலாம் இந்த மெத்தடில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து யூஸ் பண்ணி பூ கட்டுறது எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க புரிஞ்சுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ